இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொய்யாக்காய் அப்படியே சடிஞ்சு கிடக்குது. எது வேணால் பறி சாப்பிட்லான்னு சொன்னாங்க, ஆனால் பிரச்சனை வந்தால் நம்ம தலை காப்பாற்றுவார். போதும் போதும், யாரை திட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். மாஸ்டருக்கு எனர்ஜி லெவல் குறைஞ்சிட்டே இருக்குது. செம்ம டேஸ்ட். பாலமலையில் ஒண்ணுமே கிடைக்காம அந்த கம்மங்கூழோட வச்சுட்டே நாங்க வந்தோம். நீ போல ஆளுக்கு நாலு வளம் பொறிச்சு தின்னட்டும்னா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இங்க பாருங்க, இங்க அமைஞ்சிருக்கிற இந்த வீடு ஃப்ரெண்டால இதுதான் சொர்க்கம்னு நினைக்கிறேன் நான். அது என்ன தம்பி மேல அப்படியே அந்த மாட்டுக்கு போடுறது? இது பண்ணுவோம்ல, ராகி இருக்குல்ல, அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மீதி இருக்கிற புல்லு, இங்கெல்லாம் நாட்டு மாட்டுக்கு இதுதான் போடுவாங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான் வீட்டுக்கு போகிற தடம். அவன் வர்ற வேகத்தை பார்த்தா கொத்தோட கவ்விடுவான்னு நினச்ச. நீங்கள் போங்கடா, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்குறேன். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த கொய்யா செடியெல்லாம் தனியாக இருக்குது, அவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். அப்படி இல்லை, இது வந்து காட்டிலேயே வந்து விளைஞ்சது. நாங்களே பயந்துட்டு இருந்தது, கொய்யாக்காய் பறிச்சுக்கலாமோ வேணாமான்னு. நீங்கள் தாராளமாக பறிச்சு அப்படிங்க, உங்களை யார் கேட்க போகிறோம் நாங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே செடியெல்லாம் அப்படியே தன்னை போல முளைச்சி கிடக்குது. ஆனால் இங்கே தொடர்ந்துக்கோங்க, நான் மூங்கில் வெட்டிடுறேன். ஐயோ, ஒரு வீடியோ பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஒரு நல்ல பெரிய மரம் வேரோட சாஞ்சி கிடந்தால் அதனோட பின்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க, இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான அந்த சிமெண்ட்டு கல் முதற்கொண்டு எல்லாமே வந்து இவங்களே தான் கீழேருந்து மேலே கொண்டு வந்தாகும். நம்ம கீழே வந்து நம்மளுக்கு 1% செலவாகுதுன்னா இவங்களுக்கு 2% ஆகும். என்ன மற்ற தண்ணி அந்த இது இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் மாட்டு கொட்டாயா? இங்கே தான் மாடு கீழெல்லாம் கட்டும், மாடு ஆடு மாடு. சூப்பர் சூப்பர். பார்த்தீங்களா ஏரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர் சொல்கிறேன், குங்கி படம் 2 வந்து இங்கே தான் எடுக்க போகிறாங்களாம், வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க? நம்ப மாட்டீங்களா? இங்கே முன்னாடி இருந்ததுக்கு அந்த மலை கிளியராக தெரிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மலை மூடிகிட்டே இருக்குது. டைம் லேப்ஸ் போடலான்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னோட கேமராவில் சுத்தமாக சார்ஜ் இல்லாத காரணத்தினால் ரொம்ப பெயின் ஆகுதா? உன்னை பற்றி தான் நிறைய வீடியோ சொல்லிட்டு வந்தேன். இங்கே பாரு கால் வலி அப்படியே. சரியா, இதுக்கே வைக்கப்படுறேன், தெரியுதுங்களா? அப்படியே அந்த மிஸ்ட்டு பாருங்க, எவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சங்கு தான் மல்லியம்மன் துருவத்தில் தான் ஸ்டே. பள்ளிக்கூடத்தில் விட்டுருவாங்கல்ல, குளிரில் என்ன பண்ண போகிறோம் தெரியல. எந்த வா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை மூடிடுன்னு நினைக்கிறேன் இல்லையா? தம்பி கீழே வந்துருவியா? எப்படி அடி விட்டுச்சு? ஒன்றும் இல்லைங்க, வெக்கப்படுறா. ஏய் தம்பி, இது என்ன வண்டி? இது நீங்களே கண்டுபிடிச்சதா, தயாரிச்சதா? இதில் ஏதாச்சும் பூட்டி ஓட்டிட்டு போவீங்களா இல்லை சும்மா ஜாலிக்காக ஓட்டிட்டு போறீங்களா? ஜாலிக்காக. வெரி குட். உங்க பேர் என்ன? உங்க பேரு? சுபாஷ் சந்திர போஸா? வெரி குட், கை கொடுங்க. வெரி குட், நல்ல பேர். உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பலாமரம் நிறைய இருக்குன்னு சொன்னோம். நம்ம கூட வந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க இங்க இருந்ததுனால எங்களுக்காக மேலே ஏறி பலாப்பழம் போட்டிருக்காரு. ஒன்றும் தெரிய மாட்டேங்க, ஆனால் அந்த பழத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறதான் தெரியல. பைக்கில் நாங்கள் போய் கீழே போய் சேர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த பலாப்பழத்தை எப்படி தூக்கிட்டு போகலாம் முயற்சி பண்ணி பார்க்குறோம். இல்லைனா பாதி வழியில் நிறுத்தி சாப்பிட்டு அவரும் போகிறோம். கட்டிக்கலாம், சரிங்கக்கா. அவங்க தான் இந்த மரத்தோட ஓனர். ரைட், இவர் மேனேஜரா? தம்பி என்ன வைக்கப்படுறேன். எங்களுக்கு உண்டான பழம் வந்து ரெடி ஆயிடுச்சு, கயிறு கட்டி கீழே இறக்கியிருக்காங்க. அது என்னங்க அந்த இடத்துல கருப்பு கருப்பாக இருக்குது? ஓ, அதனால் முட்டினதுனால. சரி, ரைட் ரைட், ஓகே. இந்த ஊர் விட்டு கிளம்பிட்டோம், இங்கே பேச முடியாது, பட் இங்கே போகவும் முடியாதாட்டு இருக்குது. ஐயோ, அடிச்சு நறுக்கி போயிடுச்சு. இங்கே ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடாது, இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
அதையும் மதிச்சுக்கிறோம். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அந்த பக்கம் போய் சொல்கிறேன், ஏன்னா இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து வரக்கூடாது அப்படின்னு முன்னாடி வந்ததுலேருந்தே சொன்னாங்க ஆளுங்க, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா நாங்கள் எடுக்கலைங்கண்ணா அப்படின்ட்டோம். அப்போ பின்னாடி இப்போ போவோம், வந்ததுக்கும் போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, பின்னாடி முதுகுக்கு பின்னாடி ஒரு 20 கிலோ கணங்கூடி இருக்குது, 20 + 5 5 கிலோ கொய்யாக்காய் வாங்கியிருக்கேன், ஒரு 20 கிலோ பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் வாங்கியிருக்கேன். ஓ ஓ ஓ, பின்னாடி வீலை மட்டும் அக்கட்டு இழுத்துட்டு போகுது. அதனால் வந்தப்போ போன மாதிரி இப்போ போக முடியாது, அதனால் வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த தவிர்க்கிறேன். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கோ, ஆனால் எடுத்த வீடியோவை என்ன பண்ணுறதுன்னு தெரியும், எனக்கு புரியல. இப்போ வர்ற வழி ரோடு இருக்குது, ஆனால் இதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன விதத்தில் நியாயம் தெரியல. நம்ம யாரையும் கம்ப்ளைண்ட்டெல்லாம் எதுவும் பண்ணலை. ஊர் மக்களை போட்ட தடமா இது, சத்தியமாக பைக்கோட கண்ட்ரோலில் தான் நாங்கள் ஓட்டிகிட்ருக்குறோம், என் கண்ட்ரோலில் பைக் இல்லை. ஏன்னா நான் ஒரு பக்கம் போனால் பைக்கு பேக் வீல் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது, அதனால் எங்கள் கண்ட்ரோலில் சுத்தமாக அது இல்லை. பார்ப்போம். இந்த பலாப்பழத்தை ஏண்டா வாங்கணும்னு நான் இப்போ வச்சுங்க, கட்டுனா நிற்கவே மாட்டேங்குது, அவுந்தவுந்து போகுது அவுந்தவுந்து போகுது. இப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணி கட்டியிருக்கோம், இதை கொண்டு போய் கீழே சேர்த்துறதுக்குள்ளே சொல சொலையாக தனியாக வந்துடும் போல இருக்குது, நெஞ்சு போயிடும். கிளைமேட் பாருங்கள் என்ன வேறு லெவலில் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி மதியம், எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் எங்களை பயம் ரொம்ப பயமுறுத்திட்டாங்க இந்த ஊருக்காரங்க, அதாவது எங்களை மாதிரி ஆளுகினால அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. நம்ம யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓ, அந்த பாதையில் போயிருக்கலாமோ. ஓ, எல்லாம் முட்டுது. அடே அடே அடே, எங்கேயோ ஒரு வக்கமாக இழுத்துட்டு போகுது. ஆனால் மழை பெய்யல, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பாருங்க ரோட்டை, இந்த இடத்துல அந்த கீழே கேமரா மாட்ட முடியாது, மாட்டினா கேமரா வீணாக போயிடும். ஓ ஓ ஓ, இந்த வழுக்கிற மண் தான் பிரச்சனையே. அங்கங்கே சதை பிடிச்சிக்கு, கால் பிடிச்சிக்குது. கால் அடிச்சிருமோவும் பயமாக இருக்குது. கல் இவங்கள்லாம் பாருங்கள், கடம்பூர் வரைக்கும் கடந்து தான் போகணும். பண்ணுறேன், டயர்டாயிடுச்சு. ஒரு முட்டை போண்டா ஒரு மெதுவடை எவ்வளோ நேரம் தாங்கும், டயர்டாயிடுச்சு. இந்த மைக்கு வேறு வாய்க்கில் போயிடுது. கரு அடியோயோ, ஒரு அணில் ஓடுது, நேரம் நசுக்கியிருப்பேன், நல்ல வேலை தப்பிச்சிச்சு. கேரளா மாதிரி இடங்கள்ல ஆஃப் ரோடு பைக் ரோடு ஓட்டதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கிறாங்க, பட் இங்கே வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. தமிழ்நாட்டில் யூடியூப்பரில் வீடியோ பண்ணவே முடியாது போல இருக்குது. இத்தனைக்கு நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல, எந்த பிரச்சனையும் பண்ணல, ஆனாலும் நம்மளுக்கு ஒரு சிரமம் இது தாங்க. இதுலேயே விடுங்க, இதுலேயே விடுங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே உங்களுக்கு அந்த ரோட்டில் போய் ஏதாச்சும் ஒரு மிருகங்க இது கிடச்சிதுன்னா இன்னும் இந்த ஐயோ இந்த சேரு எப்போ தான் முடியும்னு தெரியலையே சாமி. இங்கே பாருங்க, காலை பாருங்க, நாஸ்தி ஆயிடுச்சு. பலாப்பழத்தை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. ஐயோ இதுவெல்லாம் கண்டு போச்சு. ஐயோ ரொம்ப சிரமமாக இருக்குது ரோடு. இன்னும் பின்னாடி வந்த ஆட்களை வேற காணோம். அந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபகாய் வருது. நான் வேற தெரியாதனமாக இந்த ஒரு பலாப்பழத்தை வாங்கிட்டு படாத பாடுபட்டுருக்கேன். பின்னாடி வந்த வண்டி ரெண்டு வண்டியும் காணோம். ரொம்ப 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 மோசமான ரோடாக இருக்குது. இங்கே என் ஷூவை பாருங்கள், பார்த்தாவே தெரியும். ஏன்னா அப்படி வழியில் பூரா சேராக இருக்குது, கரெக்டாக வண்டி புதஞ்சிருது, ஒன்றுமே பண்ண முடியல.
வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக வெயிட்டிங். இது இதை எப்படி கட்டுறதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் ஊருக்காரங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த இடம் தெரியுதுங்களா, அப்படியே மிஸ்ட் அப்படியே போயிட்டுருக்குது. அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம பின்னாடி வந்தவங்க இனி யார் விழுந்தாங்க என்னென்னு தெரில. ஏதோ ஒரு வண்டி ப்ராப்ளமாக இருக்குது. அங்கே ஒரு ரெண்டு டேர்னுக்கு முன்னாடியே வச்சு கொட்டிகிட்ருக்குறாங்களாம்மா. எப்படியே கட்டி முடிச்சிட்டேன் இனி அது ரெண்டு பெண்டு போகிறதுக்குள்ளே அது அவுந்து விழுந்துடும். இப்போ மூணு பேரத்தில் என்ன பிரச்சனை என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆச்சு, இன்னும் காண நான் ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் திரும்பி போகிறதான்னு தெரியல, திரும்பி தான் போகணும். இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு வேறு லெவலில் வந்துட்டுருக்குது. எனக்கு தனியாக இங்கே நிற்கிறதுக்கும் பயமாக இருக்குது, திரும்பித்தான் போகணும். இது அப்படியே பாருங்க, கொஞ்சம் நேரத்தில் ஃபோனோட வெளிச்சம் கொஞ்சம் அப்படி தெரியுது, கொஞ்சம் பிரைட்டாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆனால் நேச்சரில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. பசிக்குது ரொம்ப. இந்த பசங்க என்னாச்சுன்னு தெரியல. நான் திரும்பி போக போகிறேன். பிரேக் மட்டும் அடிச்சிடாத, ஊருக்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு கியர். என்னோட மெயின் கேமராவான கோப்ரோ 7 ஆஃப் ஆயிடுச்சு. பேக்கப்புக்கு ஒரு கேமரா வச்சுருந்த கோப்ரோ 5, அதை எடுத்த மறுபடியும் வீடியோவில் எடுத்தேன். அந்த சமயத்தில் தான் வந்து ரோடோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகி நான் கீழே விழுந்தது எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் பண்ணேன். அந்த கஷ்டப்பட்ட சீன்ஸ் பூரா அதில் தான் இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக காப்பி பண்ணுறப்போ அது டெலீட் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் நம்ம ரெக்கவரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அதனால தான் இவ்வளோ 3 நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அதை எடுக்கவே முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் எனக்கு மிச்சம். அவ்வளோ சிரமம்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா நான் என்னோடய அந்த ஹெல்மெட் கேமரா வழியாக பார்த்தா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால தான் இதில் ஃபோனில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆள் பிடிச்சி பிடிச்சி அது பாருங்கள், அவர் பிரேக் பிடிச்சி எனக்கு வண்டி பாட்டுக்கு அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குது. பாருங்க, அது வண்டி எதுவுமே வீலெல்லாம் மூவ் ஆகல. ஆனா வந்து எதுக்கு தம்பி படுக்கு போட்டு எடுக்கிற? ஆஃப்ரோடு போகலாங்க, ஆனால் இந்த மாதிரி ஆஃப்ரோடு ஆகாது. நான் பாலமலை போட்டப்போ பார்த்தீங்கன்னா இமயமலைக்கே சவால் விடும் பாலமலைன்னு போட்டேன். இதுக்கு என்ன பேர் போடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் வீடு போய் சேர்ந்தால் போகுது பையன், வீடு போய் சேர்ந்தால் போகுது அப்படிங்கிற அப்படி ரொம்ப ஒரு இடத்துல விழுந்து காலெல்லாம் மாட்டிக்கிச்சு. ஏதோ முடியல, நிற்க கூட முடியலைங்க. எப்படி வண்டியோட போகிறேன் எனக்கு தெரியல. ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் விழுந்தப்போ கூட கொஞ்சம் அவ்வளோவா தூரம் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. ஆனால் இந்த இடம் பரவாயில்ல, இது கூட ஓரளவுக்கு இருக்குது. இதெல்லாம் உளுந்து சேராயி எல்லாமே நாஸ்தி. இதெல்லாம் ஒரு இதாக இருக்குது, ஆனால் பசி தாங்க முடியல. அதனால் தொடச்சி அப்படியே சாப்பிட போகிறோம். அருமையாக டேஸ்ட் அள்ளுது அப்படியே. எப்படி வளைஞ்சு கிடக்குது ஐயா, நான் வாழ்க்கையவனி எங்க கூப்பிட்டாலும் வருவேன், இங்க மட்டும் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டா. நானே வர மாட்டேன், நீங்களும் யாரும் வந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு கொய்யாக்காய் சாப்பிட ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடி இங்கேயும் மழை வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப ரிஸ்காகிறப்போ நம்ம கற்றுக்கிட்ட பாடமெல்லாம் மறந்து போகுது. இப்படி தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதுல சில சமயம் மறந்துடுது, நம்ம கண்ட்ரோல் மீறி போயிடுது ஒவ்வொரு டைம். பார்த்தீங்களா, அட துளி உழுக்கு அதுக்கு முன்னாடி வந்திருக்கோன்னு அந்த கொய்யாக்காய் தின்னு
ஐயோ இன்னைக்கு வாங்கணும்னு இருக்குது. செகண்ட் கீரே போடக்கூடாது சாமி, வள வள வளன்னு இழுத்துட்டு போகுது. வாங்க சைவு செஞ்சு மழை இல்லாத டைமில் இந்த மலைக்கு வாங்க. கீழே வந்து அவங்க செக் போஸ்ட்டில் அனுமதி வாங்கிட்டு வாங்க, அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை. ஏன்னா எனக்கு இதை பற்றின எந்த விவரங்களும் தெரியாது. அவங்க சொன்னாங்க அவங்களோட வந்துட்டேன், எனக்கு இங்கே இதெல்லாம் மேட்ரு இருக்குன்னு தெரியாது, இந்த ரோடு இப்படி இருக்குன்னு தெரியாது, மழை பெஞ்சா இவ்வளோ நாஸ்தி ஆகுன்னு தெரியாது. ஆக மொத்தம் ஒன்றுமே தெரியாமல் வம்படியாக வந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாமே வந்து கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறப்போ அப்படி தான் தெரியும். அதுக்கப்புறம் அது ஒரு மெமரியாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த சைடு தான் பிரச்சனையே, ரைட் சைடு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். டவுன் சைடு வந்து வலுக்குச்சுன்னா எப்படி இருக்கும், அதில் எப்படி ஓட்டுறது. இப்போ அந்த டோமினார் பைக் பார்த்தீங்கன்னா கியர் ராடும் பெண்டாகி போச்சு, கியர் ராடு பெண்டாகி ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர்லேயோ தேர்ட் கீர்லேயோ நின்று ஃபஸ்ட் கீர் கொண்டு வந்துட்டாங்க, அப்படி தான் ஓட்டிகிட்ருக்காங்க அவங்க. ரெண்டாவது பிரேக் ராடும் வளைஞ்சிருச்சு அவரது, ரெண்டு மூணு பக்கம் அடி வாங்கிட்டு வரட்டுருக்குது. அது எதுவுமே இல்லாமல் அப்படியே கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணுறப்போ இது வரைக்கும் எனக்கு சேதாரம் கம்மி. ஏன்னா உறுதியாக சொல்ல முடியாதுனால இதுக்கு மேலே எப்படி போகிறேன்னு. ஏன்னா மறுபடியும் இப்போ மழை பெஞ்சிருச்சுங்க. ஐயோ இப்போது நடுவில் போனோன்னா இந்த பக்கம் கால் இட்டாது, அந்த பக்கம் கால் இட்டாது, இந்த பக்கம் போனால் தான் இழுத்துட்டு போய் இதாகும். ஜெய் ஆஞ்சநேயா. தப்பிச்சிட்டேன்டா, அந்த இடத்துல தப்பிச்சிட்டேன். என்னையா ஃபஸ்ட்டு கீரில் இருந்தாலும் இழுத்துட்டு போகுது. இறங்கித்த புரியல, இல்லை இழுக்கணுமா உனக்கு? ஏ நில்லு 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 நில்லு, நான் அந்த இடத்துல கொண்டு நிறுத்திட்டு வந்துட்டுமா? ஓ ஓ ஓ ஓ, எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்? ஆமாம், இந்த பலாப்பழத்தை நான் ஏண்டா வாங்கினோம்னு ஆகிப்போச்சு. அந்த மழை துளி மறுபடியும் நிற்காமையே போயிருக்கலாம் மாட்டிருக்கு. இப்போ மழை பெஞ்சது மறுபடியும் வலுக்குது. எங்கே இங்கே கொண்டு வந்து விட்டேன்? அப்படி வர்றப்போ அப்படியே வலிக்கி விட்டுருச்சா? முள்ள வளர்ந்துச்சு. நம்ம இதை எப்படி எடுக்கிறோம்? இரு ஒரு நிமிஷம், ஒன் டூ த்ரீ சொல்லி, ஒன் டூ த்ரீ. காலை வச்சுக்காது எங்காச்சு. ஓ ஆ, ஏறிக்கி 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 ஒன்று நிமிஷம். நீ காலையே அந்த டோப் பண்ணிட்டு போகிற மாதிரி போ, அப்போ தான் கரெக்டாக வரும். அப்பா எனக்கு கால் அடி, அதை காப்பாற்ற. நடந்து வர்றவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வா வா, ஐயோ அடே அப்பா, ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் முடியல, வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. விழுந்துட்டேன்னா ரொம்ப போயிடும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்துட்டோம். இன்னும் ஒரு ஒரு நோ நோ, ஸ்டாப் 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 ஸ்டாப், என்ன மீறி போகுது. நான் கட் பண்ணங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. எப்பா பக்கமாக வந்துருச்சு ஊர், தெரியுதா இல்லையான்னு தெரில.
இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் அடிக்குதுங்க பயங்கரமாக. அதை பார்த்து நேக்காக ஓட்டணும். நம்ம வண்டி வந்து கியர் ராடோ இதுலேயோ போய் படாமல் இருக்கணுங்கிறக்க பொறுமையாக ஓட்டணும். என்ன மாதிரி கொஞ்சம் மீடியமாக உயரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்களாம் நல்லா அந்த ஷூ பெருசாக வாங்கி போட்டுக்கோங்க. ஆமாம், இப்போ என்ன மெயின் பிரச்சனைனா சுத்தமாக உடம்புல எனர்ஜி இல்லாததுனால அந்த கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஐயோ, வீடியோவை கட் பண்ணலான்னு நினைக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா ரோடு. ஏ என்னாச்சு, என் காலில் கொண்டு வந்து விட்டேன். என் காலைக்கு இது உடச்சி போடாதீங்கடா சாமி, கொஞ்சம் பொறுமையாக வாங்க. அம்மா, அங்கே இருக்கு, சாரி என் காலில் அவங்க கொண்டு வந்து விடல, கிட்டத்தட்ட பக்கமாக கொண்டு வந்துட்டு அந்த பழத்தை என்னால் காப்பாற்றி கீழே கொண்டு போக முடியாது போல இருக்கு. எப்படியோ ஒரு வழியை கட்டிட்டேன், ஆனால் அதுவும் கிராஸாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இதுக்கு கால் மணி நேரம் கட்டியிருக்கிறோம். நல்ல வேளை பின்னாடி அந்த அஸ்வந்த் பார்க்கலீங்கன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அந்த பழத்தை அங்கேயே முளைக்கி போட்டிருப்பேன். ஏதோ எனக்கு பின்னாடி காலில் இடித்த மாதிரி இருந்தது, பையன் தான் கொண்டு வந்து வண்டி விட்டானே என்னமோன்னு பார்த்தா பழம் கல் விழுந்திருக்கு. இது இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் இறங்கியிருப்பேன். டோமினார் வண்டிக்கு வந்து பிரச்சனை பின்னாடி லக்கேஜ், அந்த பையன் வர்றது. எனக்கு இப்போ இதுதான் பிரச்சனை, மழை. அந்த பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த டிஸ்கவர் 125க்கு, அதனால் கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுறாப்படி. கூட்டிகிட்டு வந்து ஒன்றும் ஆகாமல் கொண்டு போய் விட்ட போதும். உண்மை சொல்லணும்னா அந்த பையன்தான் என்னை வந்து கூப்பிட்டது, ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தாப்படி. ஆனால் அவனே வந்து இந்த ரோடை எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க சொன்னதெல்லாம் வேறு ரோடு. இது இவங்க பிளான் பண்ணி இழுத்து கொண்டு வந்து வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகான மலை, இந்த மலைகளுக்குள்ளே தான் ஆபத்தே ஒளிஞ்சிருக்குது. நாங்கள் தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்கிறோம். உண்மையை சொல்லணுன்னா நான் ஒவ்வொரு ட்ரிப்லையும் அப்படி தான் சொல்லுவோம். மறுச்சிருங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு மட்டும் வராதிங்க, நல்லதுக்கு சொல்கிறேன். வீட்டில் பத்திரமா இருங்க, வேறு எந்த இடம்னாலும் போய்க்கோங்க, இந்த இடம் வேணாம். இப்போ பார்த்தா நாங்கள் வீடியோவில் வந்து ஆசனூர் போகிறோம், மறுபடியும் அந்த திம்பம் என்னது கொள்ளை கேர்மாலை ரோட்டு வழியாக ஆசனூர் வந்து ஆசனூர்லேருந்து திம்பம் வழியாக கீழே சத்தியமங்கலம் வர்ற மாதிரி பிளான் இருந்தது. இதில் இந்த ரூட்லேயே போகிற ரூட் இருந்தது, ஆனால் அவரோட வண்டி அடிபட்டதுனால கண்டிப்பாக அது போக முடியாது. நெக்ஸ்ட் டைம் ஒரு டைம் பார்த்துக்குவோம், அதை பார்த்துக்குவோம். ஒரு மோகன் வண்டி கொண்டு வந்து ரெடி பண்ணுறக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒர்க் ஷாப்பில் வண்டி நிற்கிது, அவ்வளோதான். மழையும் பிடிச்சிக்கிச்சு, நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு. இனி ஒன்றும் இல்லை, கீழே இறங்கி வச்சு வந்தாச்சு. இன்னைக்கு போய் அங்கே சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். அவர் வண்டி இங்கே ரெடி ஆகுதா இல்லையான்னு தெரியல. அது போஸ் அப்படி ரெடி ஆகலைன்னா அவருக்கு ஃப்ரெண்டுகள்லாம் இங்கே இருக்காங்களாம்மா. ஏதோ எண்டிங் சொல்லுங்க, யாரும் தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு வந்துடாதீங்க. ஓரளவுக்கு பாதிக்கு மேல வந்து எங்களுக்கு மழை கம்மியாயிருச்சு. அந்த ஈரம் தான் இருந்து அது மட்டும் தான் வலிக்கி வலிக்கி விட்டு மேல ரொம்ப டேஞ்சரு. நீங்க வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா ஷூ போட்டு வாங்க, நல்ல டயரோட வாங்க. மழை பெஞ்சா ரொம்ப சிரமம். இந்த R15 அந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுத்து வந்துடாதீங்க. ஆமாம், இந்த மாதிரி இந்த மான்சூன் டைமில் வராதிங்க. வந்தாலும் அங்கே மேலே போக ட்ரை பண்ணாதீங்க. வந்து என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜீப்பு, காரு, பிக்கப்பு அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்லுவாங்க, பைக்கில் மட்டும் வந்துடாதீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணலாம். பட் எங்களுக்கு என்னென்னா வர்றப்போ வந்து அந்த சேரு அதில் மாட்டி வலிக்கு எல்லாம் விழுந்து சுத்தமாக பைக் நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் இல்லை விடாதீங்க. கொஞ்சம் சேஃப்டியாக விழுகிறதுக்கு தயாராக வந்துடுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய வாங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பிரேக் லிவரும் போயிருச்சு, கியர் லிவரும் போயிருச்சு. இங்கே ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல, வேறு ஒன்றும் இல்லை. சரி, வீடியோ பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஜெய்ஹிந்த். நீயும் நானும்
ஒன்னா திருப்பம் கொண்ட மழை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா விளையாடுவோம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா.